மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, தம்பிக்கோட்டை, இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ண ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர் ஆர் ராகேஷ். இவருடைய டைரக்ஷனில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம ராமராஜன் நடித்து, மக்கள் நாயகன் ராமராஜன் நடித்து வெளியே வர இருக்கிற படம் சாமானியன். அநேகமாக இந்த படம் வந்துட்டு இந்த மாதத்தில் நிறைய அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடல்கள்லாம் வெளியே ஆடியோ ரிலீஸ் ட்ரைலர் லான்ச் எல்லாமே பண்ணிட்டாங்க. சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கணக்கு இதுக்கு முன்னே என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த மாதம் 14ஆம் தேதி April 14th இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாகவே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ராமராஜன், ராதாரவி, நம்ம MS பாஸ்கர், லியோனியோடைய மகன் லியோ சிவா, இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துலேருந்து ஆடியோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. பெரிய அளவில் இந்த பாடல்கள்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. ராமராஜன் இளையராஜாவுடைய காம்போ அப்படின்னாலே இன்னைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசை விட்டு நீங்காத பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். இளையராஜாவுடைய கரியர்லேயே சிறந்த பாடல்கள் அப்படின்னா ராமராஜனுடைய காம்போவில் சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் பல நடிகர்கள் இருக்காங்க, பட் இருந்தாலும் ராமராஜனை வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பாடல்கள் கேட்டால் எனக்கு இந்த படத்துடைய பாடல்கள் சரியாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு பிறகு நான் நல்ல நல்ல பாடல்கள்லாம் உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதா ராமராஜன் சொன்னார். ஸோ இதுக்கு பிறகாவது ராமராஜனுக்கு வந்து டூயட் சாங் வைங்க வரக்கூடிய படங்களில். இளையராஜா நல்ல பாடல்களை கொடுப்பார்.